நடிகர் விஜய் தனது 47வது பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார். விஜய் 1984 ஆண்டு வெற்றி என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். 1988 ஆண்டு இது எங்கள் நீதி என்ற படத்திலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கிறார். விஜய் தமிழ் சினிமாவில் இதுவரை 65 படங்களில் நடித்துள்ளார். பாக்ஸ் ஆஃபீஸில் கலக்கும் நாயகன் தனக்கென்ற தனி பாணியையும் ஏராளமான ரசிகர்களையும் கொண்டவர். நடிப்பு, நடனம், பாடல், காமெடி என பல விதத்தில் ரசிகர்களை வியக்க வைத்து கொண்டிருக்கிறார். சமீப வருடங்களாக அவரின் பேச்சு சாதாரண மக்களையும் கவர்ந்து வருகிறது. அவரின் பேச்சுக்காகவே ஆடியோ லான்ச்சை பார்க்க ஆரம்பித்தது ஒரு கூட்டம். சாதாரணமாக சைக்கிளில் சென்றாலும் அது வைரல் தான். டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் விஜய் அவர்களுக்கு 2001 ஆண்டு டாக்டரேட் பட்டம் வழங்கி கௌரவித்தது. தமிழ்நாட்டின் உயரிய விருதான கலைமாமணி விருதை பெற்றுள்ளார். தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்ஸ் 3 முறையும் விஜய் அவார்ட்ஸ் 7 முறையும் பெற்றுள்ளார். 20 புதுமுக இயக்குனர்களுடன் பணிபுரிந்துள்ளார். நடிகர் விஜய் அவர்களுக்கு பிடித்த ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என பல பேட்டிகளில் தெரிவித்திருக்கிறார். அண்ணாமலை என்ற படத்தில் உள்ள காட்சியை நடித்து காண்பித்துதான் அவர் படத்தில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார். அக்ஷய்குமார் நடித்த ரவுடி ராத்தோர் என்ற ஹிந்தி படத்தில் கேமியோ ரோலில் நடித்திருக்கிறார். 1992 ஆண்டு விஜய் நடித்த முதல் படமான நாளைய தீர்ப்பு படம் தோல்வியை தழுவியது. 1996 ஆண்டு பூவே உனக்காக என்ற படமே அவரின் திரை வாழ்க்கையின் திருப்புமுனை. 1994 ஆண்டு ரசிகன் என்ற படத்தில் தனது முதல் பாடலை பாடினார். இதுவரை 34 பாடல்களை பாடியுள்ளார். இயக்குனர் விக்ரமன், கே எஸ் ரவிக்குமார், சங்கர், ஃபாசில், ஏ ஆர் முருகதாஸ், ஏ எல் விஜய், தரணி மேலும் பல இயக்குனர்களுடன் பணிபுரிந்துள்ளார். 2008 ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸின் அம்பாசிடராக செயல்பட்டார். 2012 மற்றும் 2013 ஆண்டு இந்தியாவின் ஃபோர்ப்ஸ் செலிபிரிட்டி 100 பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். 2013 ஆண்டு வி கோ கிரீன் எனும் அமைப்பிற்கு அம்பாசிடராக இருந்தார். கூகுள் மற்றும் ட்விட்டரில் அதிகம் தேடப்பட்ட மற்றும் அதிகம் ட்வீட் செய்யப்பட்ட நடிகர் என்ற பெருமைக்குரியவர். இன்டர்நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் ரெகக்னிஷன் அவார்ட்ஸ் 2018 ஆண்டு மெர்சல் படத்திற்காக பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆக்டர் அவார்ட் வழங்கி கௌரவித்தது. விஜய் மக்கள் இயக்கம் அவரால் நிறுவப்பட்டு மக்களுக்கான சேவைகளை அவரும் அவரது ரசிகர்களும் செய்து வருகின்றனர். மேலும் பல சாதனைகளை புரிய ஹோல்டான் சேனலின் வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் ஹோல்டான் ஃபார் மோர் அப்டேட்ஸ்.